வெல்கம் டு கர்ணா கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, மூணு உருளைக்கிழங்கு, 4 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, அதாவது சோள மாவு 4 ஸ்பூன், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனோட கம்மியாக 1 பிஞ்சு வந்து கேசரி பவுடர் கலருக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கடைசியில் வறுத்து போடுறதுக்காக கருவேப்பிலை சிறிதளவு எடுத்திருக்கேன். இப்போ தான் தேவையான பொருட்கள். பவுலில் தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் தான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம சீவி விடணும். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இது எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்படி ஒரு பவுலில் நம்ம தண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சீவி வச்சுட்டு சிறுக நம்ம குச்சியாக சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். அப்படி சீவ முடியலன்னா கத்தி வச்சு மெலிசு மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 இது இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம செதுக்கினதை இது குச்சி குச்சாக நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு கலர் மாறிடும். அதனால தான் இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்தவுடனே எடுத்து உடனே தண்ணியில் போட்டுடணும். ஒரு 3 டைம் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துடணும். இப்போ தண்ணியை வடிச்சிடலாம் ஃபுல்லாக. இந்த மாதிரி அரிஞ்சி தண்ணியில் போட்டுட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு டவலில் கொஞ்ச நேரம் அந்த ஈரத்தை ஒட்டி எடுத்துட்டு, ஈரமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் கொஞ்ச நேரம், 2-3 நிமிஷம் அந்த ஈரம் கொஞ்சம் எடுக்கிற அளவு நல்லா போட்டு இந்த ஈரத்தை ட்ரை பண்ணிக்கணும். இப்படி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஈரத்தை இது பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த ஈரம் ஃபுல்லாக, ஈரம் தான் சிப்ஸு கிறிஸ்பியாக இருக்காது, அதுக்காக தான். 2 நிமிஷம் துணியில் போட்டு அந்த ஈரத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டோம். ஈரம் சுத்தமாக கொஞ்சம் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது மட்டும் போட்டு நல்லா பிசறி விடுறேன். ஒரு பவுலில் எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் பொடி கேசரி பவுடர் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பவுடர் அதில் தூவிட்டு அதே ஈரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம ட்ரையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த மாவு ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி தீவிட்டு அப்படியே பிசறி விடணும். மாவு அதிகமாகவும் போயிடக்கூடாது, மாவு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வானிலையில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிட்டு எந்த காரணத்தை கொண்டு தண்ணியே கலக்கக்கூடாது, அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரமே போதும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும், ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பிசறிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இந்த சிப்ஸை போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எண்ணெயில சிப்ஸ் நம்ம போட்ட சிப்ஸ் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆன உடனே அந்த நொற அடங்கினதும் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல எடுத்துருவோம். வறுத்தெடுத்த கருவேப்பிலைய இது மேல நம்ம தூவிட்டோம். இப்ப சுவையான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயுமே இந்த சிப்ஸுக்கு இனிப்பு உருளைக்கிழங்கு நல்லா இருக்காது. நல்லா ஒயிட்டா மாவு உருளைக்கிழங்கு தான் ரொம்ப நல்லா வரும் சிப்ஸ். எப்பயுமே அப்பதான் கிறிஸ்பியா நமக்கு இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.